இனி வரலாற்றில் இன்று வரலாற்றில் இன்று ஜூலை 6 1870 பர்திமார் கலைஞர் பிறந்த நாள். செம்மொழிக்கான அனைத்து தகுதிகளையும் கொண்டது தமிழ்மொழி என்று முதன் முதலாக சொன்னவர் தமிழறிஞர் பர்திமார் கலைஞர். மதுரை அருகே விளாச்சேரியில் 1870 ஜூலை மாதம் 6 நாள் சூரிய நாராயண சாஸ்திரியாக பிறந்த இவர் தமிழ் மீது கொண்ட பற்றால் தனது பெயரை பர்திமார் கலைஞராக மாற்றிக்கொண்டார். தமிழ், வடமொழி, ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளிலும் புலமை பெற்றவராக இருந்தாலும் உயர்தனி செம்மொழியாம் தமிழ் மீதுதான் முழு கவனம் செலுத்தினார். 1902 சென்னை பல்கலைக்கழகம் பாடத்திட்டத்தில் இருந்து தமிழை நீக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட போது தமிழறிஞர் மூசி பூரணலிங்கம் பிள்ளையுடன் சேர்ந்து அதனை தடுத்து நிறுத்தினார் பர்திமார் கலைஞர். பர்திமார் கலைஞரால் இயற்றி தமிழ் கூறும் நல்லுலகிற்கு அளிக்கப்பட்ட நூல்கள் பல இருப்பினும் அவற்றில் தமிழ் மொழியின் வரலாறு என்ற ஆய்வு நூல் குறிப்பிடத்தகுந்தது. 33 வயது வரை மட்டுமே வாழ்ந்த போதிலும் முத்தமிழுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்த பர்திமார் கலைஞர் பிறந்த நாள் வரலாற்றில் என்று